வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய உன்னத நோக்கம் உலக அமைதி. அதற்கான ஆரம்பமாக தனி மனித அமைதிக்கான பயிற்சி முறைகளை மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சி முறைகள் பற்றிய தத்துவங்களோட உலக சமாதானத்திற்கான தீர்வுகளும் மகரிஷி ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு அருமையாக விளக்கியிருக்காங்க. உலக சமாதானம் என்ற உன்னத நோக்கம் நடைபெறுவதற்கு இந்த உலகத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், அதற்கான தீர்வுகள் என்று அருமையாக கவிதைகளின் வழியே உலக சமாதானம் என்ற புத்தகமாக மகரிஷி கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்திலிருந்து வாரம் ஒரு கவிதையை நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு விளங்கி வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்று 73வது பாடல் தொழிற்சாலைகளை திருத்தல் என்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. முதலாளி தொழிலாளர் அரசாங்கம் ஆம் மூன்று பிரிவும் ஒன்று சேர்ந்து நல்ல இதமான முறையினிலே நிர்வகிக்க ஏற்ற பல தொழிற்சாலை நிறுவி எங்கும் மிதமான வருமானம் பொருள் உற்பத்தி மிக பொருத்தமான விலை நிலை நிறுத்தி அதன் மூலம் உலக மக்கள் ஒத்துழைப்பும் அதிக மக்கள் தொழில் பெறலும் பயனாய் கிட்டும் என்று எழுதியிருக்காங்க. இன்று உலகம் முழுவதும் மனிதனுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அனைத்திலும் மனிதனே உருவாக்கி கொள்ளக்கூடிய அளவு அறிவின் விழிப்பு நிலையும் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியும் அமைஞ்சிருக்கு. இப்போ மனிதனுக்கு தேவையான பொருட்கள் பலவற்றை தானே உற்பத்தி செய்து அதை மக்களுக்கு கொடுத்து நிரவக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ அந்த தொழிற்சாலைகள் எப்படி நடக்க வேண்டும், அதனுடைய பயன்பாடு எப்படி அனைவருக்கும் நலமளிக்கும் வகையில் இருக்கணும், அதற்கான தீர்வு தான் இந்த பாடலில் மகரிஷி கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு தெரியும் இன்றைய உலகத்தில் பல தொழிற்சாலைகள் பல பொருட்களை உற்பத்தி செய்து வராங்க. அதில் பல இடங்களில் தனி மனிதர்களுடைய தான் தனது என்ற அதிகாரப்பற்றும் பொருள் பற்றும் அடிப்படையாக அமையும் பொழுது அங்கே தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு ஏற்படாமல் அதனால் தொழிலாளர்களுடைய நலத்தில் பாதிப்பு ஏற்படுது, பொருள் உற்பத்தியில் சரியான முறையில் அமையாமல் முறைகேடு நடக்கிறது, உற்பத்தியாகின்ற பொருளும் தரமில்லாமல் மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்படுகிறது. இதெல்லாம் நம்ம இன்றைய வாழ்நாளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மகரிஷி அவர்கள் அதற்கான தீர்வாக கொடுக்குறாங்க. எந்த ஒரு தொழிற்சாலையாகட்டும் மக்களுக்கான பொருளை உற்பத்தி செய்யும் பொழுது அதனை உருவாக்கிய முதலாளி, அங்கே பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அவர்களுக்கான திட்டங்களை நிர்வகித்து அருமையாக அந்த நாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம், இந்த மூன்று பேரினுடைய ஒத்துழைப்பு ஒத்துழைத்த நிர்வாகத்தின் மூலம் கொண்டு வரப்படும் பொழுது, இப்போது சாதாரணமாக ஒரு தொழிற்சாலை பார்த்தோன்னா முதலாளிகளினுடைய நிர்வாகத்தின் கீழே தான் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை அவங்க சரிவர பராமரித்து தொழிலாளர்களுக்கும் நன்மை தரும் வகையில் தொழில்களை நடத்தும் பொழுது அங்கே எல்லாருக்குமே அது சிறப்பாக அமையும். அப்போது ஒவ்வொரு தொழிற்சாலையும் முதலாளி தொழிலாளர்கள் அரசாங்கம் என்ற மூன்று பேரோட நிர்வாகத்தின் கீழே கொண்டு வரப்பட்டு அத்தனை தொழிற்சாலையினுடைய விஷயங்களும் ஆராய்ச்சி செய்து கலந்து உரையாடப்பட்டு திட்டமிட்டு நடத்தப்பட வேண்டும். அப்போது அரசாங்கத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப திட்டமிட்ட லாபம், தொழிலாளர்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கான கூலி, இந்த பொருளை வாங்கி உபயோகிக்கக்கூடிய மக்களுக்கு
அவர்களால் வாங்கக்கூடிய அளவில் பொருத்தமான விலை. இவைகளை ஏற்படுத்தும் போது உலக மக்களுடைய ஒற்றுமையையும் பொருளாதாரத்துறையில் புரட்சிகரமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். இப்படி மூன்று பேருடைய தொழிலாளி, முதலாளி, அரசாங்கம் இவர்களுடைய கூட்டமைப்பில் ஒவ்வொரு தொழிற்சாலையும் நடக்கும் பொழுது வேலையற்றோருடைய எண்ணிக்கை குறையும், தொழிற்சாலையில் நடக்கக்கூடிய தகராறுகள் அற்றுப்போகும், ஒரே இடத்தில் செல்வமும் குவியாது, அரசாங்கத்திற்கு வர வேண்டிய வரிகளும் முறையாக கட்டப்படும். அதனால் அரசாங்கம் அந்த வரிப்பணத்தை கொண்டு அரசை நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும். முதலாளி, தொழிலாளி, அரசாங்கம் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நட்புறவோட நடத்தக்கூடிய தொழிற்சாலைகள் மக்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் அமையும் என்று இந்த கவிதை மூலம் மகரிஷி தொழிற்சாலைகளை திருத்தும்படி கூறுகின்றார். மீண்டும் ஒரு பாடலோடு அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.